கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பதற்கு ஜனனம் ஃபவுண்டேஷனின் வழிகாட்டலில் குளோபல் இன்ஃபோடெக் ஐடியல் ப்ரோ இணைந்து வழங்கும் இணைய கல்வி கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடியல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். தரம் 7 அழகு 4 உள்ள காரணிகளும் மடங்களும் உண்டு என்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது பெரிய பாடம், ஏன்னா 1, 2 சொல்லி பெரிய பாடம் இருக்குது. இதில் ஒன்றோட விஷயங்களை இந்த இதில் பார்ப்போம். சரியா, இந்த காரணிகளும் மடங்களும் உண்டு என்ற பாடத்தில் வர விஷயம் ஒரு எண்ணின்ற வகுப்படுதன்மை. எப்படி என்று சொன்னால், நாங்கள் 6 ஆண்டில் பார்த்துருக்குறோம் ஒரு எண் சரியா, 2 மீதியின்றி பாகுபடுதல், 5 மீதியின்றி பாகுபடுதல், 10 மீதியின்றி பாகுபடுதல். இந்த மூணு தான் 6 ஆண்டில் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு எண் 2 மீதியின்றி பாகுபடுவோம்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? ஏண்டா அந்த எண்ணின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6, 8 இருக்கணும். இருந்தால் அந்த எண் 2 மீதியின்றி பாகுபடும், 2 மீதியின்றி பாகுபடும். ஏன்னா இறுதி இலக்கம் ரைட். அதே மாதிரி 5 மீதியின்றி பாகுபட வேண்டுமெனின் அந்த எண்ணின்ற இறுதி இலக்கம் 0, 5 இருந்தால் சரி, 0, 5 இருந்தால் சரி, அது அது என்ன செய்யும்? அந்த இலக்கம் 5 மீதியின்றி போகணும் பார்த்தோன்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு எண் 10 மீதியின்றி போகணும்னு சொன்னால் அந்த எண் 10 மடங்காக இருக்கணும், அல்லது இறுதி இலக்கம் 0 இருக்கணும் என்றும் சொல்லலாம். 0 இருந்தால் கட்டாயம் 10 மடங்காக இருக்குதுன்னு அப்போ 0 இருக்கணும்னு சொல்லலாம். இது நாங்கள் 6 ஆண்டில் பார்த்த விஷயம். சரியா, இதில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 7 ஆண்டில் பார்க்க விஷயம்னு சொன்னால் ஒரு எண் 9, 3, 6, 4 9 மீதியின்றி வகுடணும்னு சொன்னால் அப்படி இருக்கணும், 3 மீதியின்றி வகுடணும்னு சொன்னால் அப்படி இருக்கணும், 6 மீதியின்றி வகுடணும்னு சொன்னால் அப்படி இருக்கணும், 4 மீதியின்றி வகுடணும்னு சொன்னால் அப்படி இருக்கணும் என்று சொல்லி தான் இங்கே பார்க்க போகிறோம். சரியா, முதலாவது 9 மீதியின்றி வகுடணும்னு சொன்னால் அப்படி கொண்டு பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு தேவை ஒரு முக்கியமான விஷயம், இலக்கச்சுட்டி. இந்த இலக்கச்சுட்டி என்ற விஷயம் தெரிஞ்சால் தான் நாங்கள் 9 மீதியின்றி பாகுபடுறதையும் 3 மீதியின்றி பாகுபடுறதையும் நாங்கள் படிக்கலாம். இலக்கச்சுட்டி நம்ம பார்ப்போம். உதாரணமாக எங்களோட வீடுகளில் நாங்கள் கதைப்போம், இவர் 5 நம்பர், இவர் 8 நம்பர், இவர் 3 நம்பர்னு கதைப்போம். அது எப்படி பார்க்குறோம் நாங்கள்? இப்போ ஒரு அந்த பிறந்த தேதி வந்து 14/6/2020 சொன்னால் இவரை நம்பர் என்ன என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த டேட்டாக கூட்டுவோம், 4, 3, 5 சக 6, 2, 2, 4 பிறகு 6, 4, 10, 15 திரும்பவும் இதை கூட்டுவோம், 5, 3, 6 அப்போ இவர் எத்தனை நம்பர்? 6 நம்பர். அப்போ இந்த டேட்டில் பிறந்தால் வந்து பிறந்தாளுட கூட்டன் என்ன, அதாவது கூட்டன் வந்து 6 கூட்டன். சில இதை கூட்டி சொல்கிறது, அது 5 நம்பர்னு சொல்கிறது, அது பிறந்த நம்பர் கூட்டன் சொல்லி சொல்லுவோம் நாங்கள். கூட்டன் கதைப்போம் வீடுகளில் என்ன, அந்த கூட்டன் சொல்கிறது இந்த ஆண்டு மாதம் தேதியெல்லாம் கூட்டி இப்படி வந்தாலும் அது ஒற்றை இலக்கத்தில் கொடுப்போம். ஏன்னா அப்படி சொல்கிறதான் இலக்கச்சுட்டி, இவர் தான் இலக்கச்சுட்டி. அதாவது எத்தனை இலக்கம், அது ஒரு ஒரு எண்ணில் எத்தனை இலக்கம் இருந்தாலும் மற்ற இலக்கத்தை கூட்டி நாங்கள் ஒற்றை இலக்கத்தில் எடுக்கணும். அதாவது 1 to 9 வரும் இலக்கச்சுட்டி, 1 to 9 வரும் இலக்கச்சுட்டி. சரியா, இந்த இலக்கச்சுட்டி வச்சு கொண்டு தான் நாங்கள் 9 மீதியின்றி வகுடுமா என்று சொல்லி பார்ப்போம். இலக்கச்சுட்டி உதாரணம் ஒன்று போடுவோம். இப்போ 729 இதை கூட்டுவோம், 7, 2, 9 என்ன வருது? 18 வருது. எங்களுக்கு 18 பெறலாமா இலக்கச்சுட்டியா? இல்லை, ஏன்னா 1 to 9 ஒற்றை இலக்கம் தான் பெற வேணும். அப்போ திரும்ப என்ன செய்வோம்? இந்த 1 மட்டையும் கூட்டுவோம். அப்போ 1 மட்டையும் கூட்டணும்னா என்ன வருது? 9 வருது. 9 வருது. அப்போ நாங்கள் என்ன முடிவு சொல்லப்படுவோம்னு சொன்னால், 9 மீதியின்றி வகுபடுதல் என்று போட்டோம் என்று சொன்னால், சரியா எழுத போகும் அப்படின்னா, ஓர்
எண்ணின் இலக்கச்சுட்டி ஒன்பதாக இருப்பின் அவ்வெண் ஒன்பதால் மீதியின்றி வகுபடும். ஒன்பதால் மீதியின்றி வகுபடும் சொல்லுவோம். சரியா? பாப்போம், திரும்ப இருக்கா? ஒன்பதால் மீதியின்றி வகுபடுதல் என்று சொன்னால், ஓர் எண்ணின் இலக்கச்சுட்டி ஒன்பதாக இருப்பின் அவ்வெண் ஒன்பதால் மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த உதாரணத்தை பார்ப்போம். நாங்கள் போட்டோ இலக்கம் என்ன? 729. அப்போ அதை கூட்டி பார்க்குறோம், எங்களுக்கு 9 வருது. அப்போ இந்த எண் என்ன நடக்கும்? சரி, 9 மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரியா? இதோடைய பார்த்துக்கொள்ளுங்க. 9 மீதியின்றி வகுபடுதல், ஓர் எண்ணின் இலக்கச்சுட்டி 9 இருப்பின் அவ்வெண் 9 மீதியின்றி வகுபடும். ரைட். இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நாலாயிரத்தி 320 இதை பார்ப்போம், இந்த இலக்கத்தை பார்ப்போம். சரியா? உதாரணம் கூட்டுவோம். 4 + 3 = 2. 4 × 3 = 7, 7 × 9 = 9. அப்போ 9 வருது. அப்போ இந்த எண் என்ன செய்யும்? 9 மீதியின்றி வகுபடும் என்று சொல்லி நாங்கள் போடலாமே. 4 × 3 = 7, 7 × 9 வருது. அப்போ இலக்கச்சுட்டி 9 வரபடியா இந்த எண் 9 மீதியின்றி வகுபடும் என்று சொல்லி போடலாம். அடுத்த பாகம் 2319. 2 × 3 = 9. ரைட். 2 × 3 = 5, 5 × 9 = 6, 6 × 9 = 15, 15 வருது. இப்படி விடலாமோ? இல்லை, எங்களுக்கு ஒற்றை இலக்கம் போகணும், திரும்ப கூட்டணும். என்ன 1 × 5 கூட்டுவோம், என்ன வருது? 6 தான் வருது. அப்போ இலக்கச்சுட்டி 6 பாரபடியால் இவர் என்ன செய்ய மாட்டார்? 9 மீதியின்றி பகுபடாது. 9 மீதியின்றி வகுபடாதுன்னு நாங்கள் சொல்லலாம். சரியா? அப்போ இலக்கச்சட்டியை கூட்டி பார்க்குறது, இலக்கச்சட்டி 9 வந்தால் மட்டும்தான் 9 வகுபடும், இல்லாட்டி வகுபடாது. சரியா? இது 9 வகுபடுறன்ற படியா. ரைட். அடுத்த பார்ப்போம், இதை மலிப்போம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், 3 மீதியின்றி வகுபடல். 3 மீதியின்றி வகுபடுதல். சரி, இதுக்கும் இலக்கச்சுட்டி முக்கியம். 9 வகுபடுறது பார்க்குறதுக்கும் 3 வகுபடுறது பார்க்குறதுக்கும் கட்டாயம் இலக்கச்சுட்டி எங்களுக்கு முக்கியம். அப்போ 3 மீதியின்றி வகுபடுதல் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் போட்ட இலக்கம் இருக்கலாம், அதையே பார்ப்போம். ரைட். இப்போ வகுபடுறதுக்கு என்னென்ன போடுவோமே? 3 மீதியின்றி வகுபடுன்னு சொன்னால், ஓர் எண் 3 மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் அவ்வெண்ணின் இலக்கச்சுட்டி இலக்கச்சுட்டி 3 × 1000 சொல்லலாம், அல்லது 3 × 6 = 9 சொல்லலாம். என்ன 3 × 6 = 9 ஆக இருக்க வேண்டும். என்ன 3 மீதியின்றி வகுபடுதல், ஓர் எண் 3 மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் அவ்வெண்ணின் இலக்கச்சுட்டி 3 இருக்கலாம், அல்லது 6 இருக்கலாம், அல்லது 9 இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 3 இருந்தால் அது வகுபடும். சரியா? அப்படி இருக்க வேணும்னு சொல்லி சொல்லிடுறது. அப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். 2319. இப்போ நாங்கள் போட்டோம், அதை போடுவோம், இதை கூட்டுவோம். 2 × 3 = 1 × 9. அப்போ 2 × 3 = 5, 5 × 6 = 9, 15 வருது. ஏன்னா திரும்ப இதே மீதம் கூட்டுவோம். 1 × 5 = 6 வருது.
எங்களுக்கு ஆறு வரபடியால் இது ஒன்பதாம் வரப்படாது இலக்க சுட்டி என்ன வருது ஆறு தான் வருது அப்போ இலக்க சுட்டி என்ன வருது ஆறு வருது ஆகவே ஆறு வந்தால் என்ன செய்யும் மூன்றாள மீதி நிபவப்படும் அப்போ ஆறு வரபடியா மூன்றாள மீதி நிபவப்படும் அப்போ 2319 என்ற இலக்கம் என்ற எண் அதாவது கீழ் எழுதுவோம் இப்படி எழுதுவோம் 2319 என்ற எண் ஆறால் மீதியின்றி வகுபடும் சொல்லி நாங்கள் பார்க்கலாம் சரியா அப்படியா பாருங்கள் ஒருவன் மூன்றால் மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் அவனின் இலக்கை சுட்டி 3 அல்லது 6 அல்லது 9 இருக்கணும் 3.6.9 இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நாங்கள் மூன்றாள் கொண்டு சொல்லுவோம் இல்லை ஆறு வாரவடியாக என்ன செய்யும் மூன்றாள் மீதியின்றி சாரி ஆறால் இல்லை மூன்றாளா ஆறு வாரவடியாக மூன்றால் மீதியின்றி வகுபட வேண்டும் நாங்கள் சொல்லுவோம் சரியா ரைட் இப்போ இந்த உதாரணம் பார்ப்போம் மாறி போட்டோம் மூன்று வருமா சரி வேறொரு உதாரணம் பார்ப்போம் இன்னொரு நம்பர் 2 போடுவோம் அறுநூற்றி 673 இதை பார்ப்போம் சரியானே 6 + 7 + 3 அரை மூலம் கூட்டுவோம் 7 × 13 13 × 3 = 16 வருது திரும்ப 6 × 3 கூட்டினா என்ன இருப்பது 7 வருது ஏன்னா அப்போ இது என்ன செய்யாது 7 வாரபடியால் 3, 6, 9 தான் எங்களுக்கு வரணும் இதில் 7 வாரபடியால் 673 ஏன்னா 3 மீதியின்றி 3 மீதியின்றி என்ன செய்யாது பாகுபடாது என்று போடணும் கட்டாயம் இந்த வார்த்தை போடணும் மீதியின்றி என்று போடணும் ஏன்னா மீதியின்றி போகப்படக்கூடாது போகப்பட வேண்டும் அப்படி தான் பார்க்கணும் சரிண்ணே ரைட் இப்போ 3 மீதியின்றி வகுப்படாது ஏன்னா சுற்றி 7 வரபடியால் வண்டா வகுத்து பார்க்கலாம் நீங்கள் 6 மீதியின்றி வகுப்படுதல் 6 மீதியின்றி வகுப்படுதல் இதை பார்க்க போகிறோம் சரிண்ணே அப்போ 6 மீதியின்றி வகுப்படுறது சொன்னால் இதுக்கு எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் நான் எழுதுகிறேன் பாருங்கோ ஓர் எண் 6 மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் 6 மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் வகுபட வேண்டுமெனில் அவ் எண் அப்படியே கவனிக்கணும் அவன் 2 3 மீதியின்றி வகுபட வேண்டும் 2 3 மீதியின்றி வகுபட வேண்டும் ஏன்னா அப்போ ஒரு எண் எடுத்தோம்னு சொன்னால் அந்த எண் 2 வகுபடணும் 3 மீதியின்றி வகுபடணும் 2 வகுபடுறது எங்கே பார்த்தினாங்க 6 ஆண்டில் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6, 8 இருந்தால் 2 வகுபடும் 3 வகுறதுக்கு எப்போ பார்த்துனாங்க இப்போ தான் பார்த்துனாங்க 3 வகுறதுனா இலக்க சுட்டி 3, 6, 9 இருந்தால் 3 மீதியின்றி வகுபடும் சரிண்ணா இப்போ உதாரணம் மட்டும் பார்ப்போம் ஒரு உதாரணம் எடுப்போம் போடுற இலக்கத்தை எடுப்போமே உதாரணத்துக்கு ரைட் 231 இதை எடுப்போம் இதை எடுத்தால் இந்த இலக்கத்தை பாருங்கோ இந்த இறுதி இலக்கத்தை பாருங்கள் என்ன வந்திருக்கு 1 வந்திருக்கு எங்களுக்கு 2 மீதியின்றி வகுபட வேணும்னு சொன்னால் இங்கே என்ன வரணும் 0, 2, 4, 6, 8 வரணும் இதில் அந்த இலக்கங்கள் இல்லை என்ன வந்திருக்கு 1 வந்திருக்குது அப்போ இது என்ன செய்யாது 231 2 மீதியின்றி வகுபடாது 2 மீதியின்றி வகுபடாது அப்போ நாங்கள் 3 வகுபடுறதை பார்க்கவே தேவையில்லை 2 வகுபடணும் 3 வகுபடணும் அப்போ 2 வகுபடாட்டி நாங்கள் 3 வகுபடுறோன்னு சொல்லி பார்க்க தேவையில்லை 2 மீதியின்றி வகுபடாது ஆகவே நாங்கள் என்ன போடலாம் 6 மீதியின்றி வகுபடாது போடலாம் சரியா 2 மீதியின்றி வகுபடாது 6 மீதியின் வகுபடாது நேரடியாக போடலாம் திரும்ப 3 யோசிக்க தேவையில்லை சரிண்ணே பார்த்துக்கொள்ளுங்க
ரைட். இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு, இதை பார்ப்போம். சரியா? ரைட். இது இறுதி இலக்கம் என்ன எங்களுக்கு? ரெண்டு. அப்போ நாங்கள் முதலாம் விஷயம் போடலாம். இறுதி இலக்கம் இரண்டு, ஆகவே இரண்டால் என்ன? இரண்டால் மீதியின்றி வகுபடும். இரண்டால் மீதியின்றி வகுபடும். எங்களுக்கு ரெண்டாலையும் போகணும், மூன்றாலையும் போடும். ரெண்டா வகுபடும் நாங்கள் ரைட், ரெண்டாலாக வகுபடுன்னு எடுத்துட்டோம். மூன்றை பார்க்கணும். மூன்றை பார்க்க என்ன பண்ணணும் கேட்டேன், இலக்கச்சட்டி வேணும். அப்போ மூன்றால் வகுபடுறதுக்கு பார்க்க போகிறதுக்கு இந்த இடத்தை கூட்டணும். என்ன ஆறு சக நாளையும் கூட்டுறோம் இலக்கச்சட்டியாக காண்றதுக்கு. ஆறு நாளும் பத்து, பத்து ரெண்டும் பன்னெண்டு. என்ன வருது? பன்னெண்டு வருது. பன்னெண்டு வரபடியால் எங்களுக்கு என்ன வேணும்? இலக்கச்சுட்டி ஒற்றை இலக்கம் வேணும். இங்கே வர்றது ரெட்டை இலக்கம், ஈர் இலக்கம். அப்போ நாங்கள் திரும்ப கூட்ட போகிறோம். ஒன்று சக ரெண்டு கூட்டினா என்ன வரப்போகுது? மூன்று வருது. ஏன்னா எங்களுக்கு ஒரு எண் மூன்றால் மீதியின்றி வகுபட வேணும்னு சொன்னால் அப்படி இருக்கணும். இலக்கச்சுட்டி மூன்று ஆறு ஒன்பதாக இருக்கணும். இங்கே என்ன வருது? மூன்று வருது. இலக்கச்சுட்டி மூன்று வரபடியால் இந்த எண் மூன்றால் மீதியின்றி வகுபடும். ஏன்னா ஆகவே அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மூன்றால் மீதியின்றி வகுபடும் சொல்லலாம். அப்போ ரெண்டாலையும் வகுபட்டுட்டது இங்கே பார்த்துட்டோம், மூன்றாலையும் வகுபடுது பார்த்துட்டோம். அப்போ ரெண்டாலையும் மூன்றாலையும் வகுபடுபடியால் என்ன முடிவு எழுத போகிறோம் நாங்கள்? முடிவு ஆகவே ஆறால் மீதியின்றி வகுபடும். மீதியின்றி வகுபடும் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா ரெண்டாலையும் வகுபடணும், மூன்றாலையும் வகுபடணும். ரெண்டால வகுபட்டு மூன்றளவு பகுபடாட்டியும் பகுபடாது, மூன்றளவு பகுபட்டு ரெண்டளவு பகுபடாட்டியும் பகுபடாது. ரெண்டும் பகுக்கணும். பார்த்தா தான் இந்த ஆறாளம் மீதியின்றி பகுபடுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? இப்போ இன்னொரு உதாரணம் போடுவோம். இதை அழைக்கிறேன். இதை பார்ப்போம். எழுநூற்றி முப்பத்தி நாலு. சரியா? ரைட். இது இறுதி இலக்கம் என்ன? நாலு. அப்போ நாலு வந்தால் கட்டாயம் என்ன செய்யும்? ரெண்டால் மீதியின்றி வகுபடும். அப்போ முதலாம் விஷயம் போடலாம். இறுதி இலக்கம் நாலு, ஆகவே இரண்டால் மீதியின்றி வகுபடும் சொல்லி போடலாம். இப்போ ரெண்டாலாக கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டாவது. சரி, அடுத்ததை பார்க்க போகிறோம். என்ன பார்க்கணும்? மூன்றாலையும் வகுப்படுதான்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாள் வகுப்பட்டு வகுப்பட்டப்பறம் தான் மூன்றை பார்க்கணும். ரெண்டாள் வகுப்படுது ரைட். இனி மூன்றால் மீதியின்றி வகுப்படுவானு பார்க்க போகிறோம். இப்போ மூன்றால் மீதின்னு சொன்னால் செய்யணும், இலக்கச்சுட்டியாக காணணும். அதுக்கு இந்த மூன்று எண்ணையும் கூட்டணும், இலக்கத்தையும் கூட்டணும். அப்போ ஏழு சக மூன்று சக நாலு. ஏழு மூணு பத்து, பத்து நாளும் பதினாலு வருது. இது ஈரிலக்கன் இப்படி இல்லை, அது ஒற்றை இலக்கன் வேணும். இப்போ திரும்ப நாளையும் ஒன்றையும் கூட்டுவோம். அப்போ ஒன்றையும் நாளையும் கூட்டினா என்ன வரப்போகுது? அஞ்சு வருது. அஞ்சு வந்தபடியால் எங்களுக்கு மூன்றால் மீதியின்றி வகுபடாது. ஏன்? இலக்கச்சுட்டி மூன்று ஆறு ஒன்பதாக இருந்தால் தான் எண் வந்து மூன்றால் வகுபடும். இது அஞ்சு வாரபடியால் எழுநூற்றி முப்பத்தி நாலு மூன்றால் மீதியின்றி என்ன செய்யாது? வகுபடாது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்போ ரெண்டால் வகுபடுது, ஆனால் மூன்றால் என்ன செய்யலை? பகுபட இல்லை. அப்படின்னு சொன்னால் ஆறால் என்ன செய்யாது? பகுபடாது. ஆக முடிவை எழுத போகிறோம். ஆறால், ஆகவே ஆறால் மீதியின்றி பகுபடாது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். சரி, அப்போ ரெண்டால் பகுபடுது, ஆனால் மூன்றால் பகுபட இல்லை, ஆகவே ஆறால் மீதியின்றி பகுபடான்னு சொல்லி நாங்கள் முடிவுக்கு நாங்கள் வந்து கொள்ளலாம். சரியா? இப்போ மூன்று வகையான உதாரணம் விளங்கப்படுத்திருக்கு. ஒன்று ரெண்டால் பாகுபடுறது, ஆனால் மூன்றால் பாகுபட இல்லை, ஆகவே ஆறால் பாகுபடாது முதலாவது உதாரணம். ரெண்டாவது ரெண்டும் பகுக்குது, மூன்றும் பகுக்குது, அப்போ ஆறு பகுக்கும், அது ரெண்டாவது உதாரணம். மூன்றாவதில் ரெண்டு பகுக்குது, மூன்று பகுக்கு இல்லை, மூன்றாவது உதாரணம். இப்போ மூன்று வகை உதாரணம் விளங்கப்படுத்திருக்கு. சரியானே? ரைட். அடுத்து பார்க்க போகிறோம்.
அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். நான்கால் மீதியின்றி வகுபடுதல், என்ன நான்கால் மீதியின்றி வகுபடுதல், இந்த விஷயம் பார்க்க போகிறோம். ரைட், நான்கால் மீதியின்றி வகுபடுன்னு சொன்னால் இதுக்கு இலக்கச்சுட்டியோ அல்லது இறுதி இலக்கமோ பார்க்க இல்லாது, என்ன கொஞ்சம் வித்தியாசம். இறுதி இரு இலக்கத்தையும் பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் நான்கால் மீதியின்றி வகுபடுதல் அப்படியா பாருங்க, ஒரு நான்கால் மீதியின்றி வகுபட வேண்டுமெனில், நான்கால் மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் வகுபட வேண்டுமெனில் அவ்வெண்ணின் இறுதி இலக்கம், அவ்வெண்ணின் இறுதி இரு இலக்கமும், அப்படியே கணக்கணுமா, இந்த வார்த்தை முக்கியம், ஏன்னா இறுதி இரு இலக்கமும் நான்கால் மீதியின்றி வகுபட வேண்டும். இறுதி இரு இலக்கமும் என்ன, ரைட். உதாரணம் பார்ப்போம், முதலாவது 2000, அதாவது எப்படியுமே ரைட் 2048 போடுவோம், 2048 உதாரணம் உண்டு. உதாரணம் 2, 1990 உதாரணம் 3, 2000. இப்போ சரி, இப்போ இந்த இலக்கத்தை பார்ப்போம், 2048 என்ற இலக்கம் நான்கால் மீதியின்றி வகுபடுமான்னு பார்ப்போம். எங்களுக்கு இந்த புள்ளி முழு இலக்கமும் தேவையில்லை, எது தேவை, இறுதி இரு இலக்கமும் தேவை. அப்போ 48 நாளில் வகுத்து பார்ப்போம், 4, 4, 0, 8, 4, 2, 8, 0. அப்போ என்ன செய்யுது, மீதியின்றி வகுபடுது. ஆகவே 2048 என்ன, நான்கால் மீதியின்றி வகுபடும் சொல்லி நாங்கள் எழுதுவோம், என்ன ரைட். என் இறுதி இரு இலக்கமும் நாளில் வகுபடுது. இதை பார்ப்போம், என்ன இறுதி இரு இலக்கம், 90. அப்போ 90 எடுப்போம், 90 நாளில் வகுப்போம், சாரி நாளால் 9 2 முறை 4, 2, 8 இப்படி பார்த்து மற்ற மாதிரி பார்ப்போமா, ரைட். 4, 2, 8 ஒன்று மிச்சம் 10, திரும்பவும் 4, 2, 8 ட்ரெண்டு என்ன வருது, மீதி வருது, ட்ரெண்டு மீதி வருது. இப்போ மீதி வந்தால் அங்கே என்ன செய்யாது, வகுபடாது. அப்போ என்ன எழுத போகிறோம், 1990 நான்கால் மீதியின்றி வகுபடாது என்று சொல்லுவோம், சரியா ரைட். இப்போ ரெண்டாவது பாபம், இறுதி இலக்கம் எங்களுக்கு 0, 0, 0, 0 சொன்னால் அதை எதால் பார்த்தாலும் 0 தான் வரப்போகுது, ஏன்னா இதனால் பார்த்தாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ எங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ 0, 0 வந்துடைய நாங்கள் நேரடியாக எழுதலாம், என்னண்டு 2000 நான்கால் மீதியின்றி வகுபடும் என்று சொல்லி நாங்கள் எழுதி கொள்ளலாம், சரிண்ணே. இதை பாருங்க, இறுதி இலக்கம் 48, பகுத்து நாளில் பகுத்து பார்க்குறோம், வகுபடுது மீதி மீதி வந்து 0 பெறுது, ஆகவே நான்கால் மீதியின்றி வகுபடும். இதன் இறுதி இலக்கம் 90, வகுக்கிறோம் நாளால் 2 மீதி பெறுது, ஆகவே நாங்கள் மீதியின்றி வகுபடாது. இது 0, 0 முறையாக வகுத்தாலும் 0 தானே, ஆகவே நாங்கள் மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் சொல்லி கொள்ளலாம். சமரி என்னென்னு சொன்னால், முதலாவது 2 வகுபடுதல், அடுத்தது 5 வகுபடுதல், அடுத்த 10 வகுபடுதல். இது நாங்கள் 6 ஆண்டில் பார்த்த விஷயம். 2 மீதி என்று வகுபடுறதுக்கு 0, 2, 4, 6, 8 என்னது இறுதி இலக்கம். அதுமாதிரி இதுக்கு என்ன இருக்கணும், 0, 5 இருக்கணும், இதுக்கு 0 இருந்தால் சரி, ரைட். இது 6 ஆண்டில் பார்த்த விஷயம். இன்னும் இங்கே பார்த்த விஷயம், இப்போ பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், 9, 3, 6 அடுத்தது 4 இவ்வளவு இப்போ பார்த்தனாங்க. இதுக்கு வந்து 9 வர்றதுக்கு இலக்கச்சுட்டி எப்படி இருக்கணும், 9 இருக்கணும். 3 வர்றதுக்கு இலக்கச்சுட்டி எப்படி இருக்கணும், 3 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம் அல்லது 9 இருக்கலாம். 6 போகிறதுக்கு
இரண்டாலும் மூன்றாலும் பாவப்பட்டால் அது ஆறால் பாவப்படும். பிறகு மூன்றால் வரைக்கும் திரும்ப இங்கே வரணும், இலங்கைச்சேரி பார்க்கணும். எங்களுக்கு தேவையான விஷயம் என்ன, ரெண்டாலையும் மூன்றாலையும் பாவப்பட்டால் ஆறால் மீதியை பாவப்படும் என்று பார்த்தா சரி. நாலால் வகுப்புறதுக்கு இறுதி இரு இலக்கம் பார்க்கணும். இரு இலக்கம் என்ன செய்யணும், இரு இலக்கம் நாலால் பாகுபடுதல், நாலால் பாகுபடுதல். இவ்வளவும் சூட்டாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் சரி, இல்லை இந்த இந்த பாடத்தில் வர முழுக்களையும் செய்து கொள்ளலாம். இதுதான் காரணிகளும் மடங்கள் பாடத்தில் வர ஒன்றில் வர இவ்வளோ விஷயங்கள் சூட்டாக குறிச்சிருக்கு, அப்படியே பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா ஒன்பதால் ஒவ்வொரு சொன்னால் இலக்கச்சட்டி ஒன்பதாக இருக்கணும், மூன்றால் ஒவ்வொரு சொன்னால் இலக்கச்சட்டி மூன்று ஆறு ஒன்பதாக இருக்கணும், ஆறால் ஒவ்வொருன்னு சொன்னால் ரெண்டாலையும் மூன்றாலையும் போடணும், திரும்ப மூன்றுக்கு அங்கே போகணும் இலக்கச்சட்டி போகணும் ரைட். அப்போ ரெண்டாலையும் மூன்றாலையும் போடணும். நாலால் மீதிண்டு போகிறன்னு சொன்னால் இறுதி இரு இலக்கமும் நாலால் மீதிண்டு போடணும். அப்போ இந்த விஷயங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் காரண குணங்களை முன்னெடுத்து இடத்துல நான் உதாரணமும் செய்துவிட்டுருக்கிறேன், அந்தந்த விஷயத்துக்குள்ள நான் செய்துவிட்டுருக்கிறேன். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா விளங்கும். புத்தகத்தில் இந்த நாலாம் பாடத்தில் உள்ள பயிற்சிகளை இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு செய்து கொள்ளுங்க.